வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமிதான் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பாருங்க, பார்க்குறதோட லக்னம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ராசிங்கிறது ஒரு 40% பர்ஃபெக்டாக வரும், லக்னம்ங்கிறது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருத்தர் மகர லக்னம் ரிச்சிக ராசினா, ஸோ ரிச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரங்கள் கொஞ்சம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி போகும், ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்புறமெல்லாம் சொல்லி விஷயங்களை வந்து போஸ்ட்போன் பண்ணுவீங்க. ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இரண்டாம் அதிபதி என்ன, குரு வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தம் நடக்குதோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். பட் இருந்தாலும் தாயாருக்கும் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா கட்டியும் அம்மா கட்டியும் நிறைய சண்டை போடுவீங்க, ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள்லாம் வந்து ஒரு கடனில் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கர தேசை புத்தி அந்தரம் நடக்கும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஐந்து எட்டாம் அதிபதி போது வந்து ஐந்திலே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான மூமெண்ட்லாம் இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து குழந்தைகள் நல்ல மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும். பட் இருந்தாலும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா அந்த தொழிலில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆறாம் அதிபதியான ஆறில் உள்ள சுக்கரன், ஸோ ஆறில் உள்ள சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-9 வந்து ஆறில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4-9 ஆறில் இருக்கும்போது தேவையில்லாத அப்பா அம்மா கிட்ட வந்து வழக்குகள் வாக்குவாதங்கள் பண்ணுறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து வீடு வண்டி வாகன யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏழாம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது கணவன் மனைவியர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் நல்லாயிருக்கும். மனைவிக்கு நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்த சூரிய திசை புத்தி அந்தரவுணர்களும் நல்ல பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எட்டாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன வருத்தங்கள் வந்து போகும்போது முதல் குழந்தை வந்து கொஞ்சம் சின்னதாக படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த உணர்வுகளும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11-ஆம் அதிபதி, ஸோ 11-ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-11-ஆம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் பிரயாணங்கள் நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ காமத்திரிவான வீடுன்னும்போது கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க, ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் மனதார வந்து பிரார்த்தனை பண்ண ஈஸ்வரன் வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நினச்சி அதோட லைச்சு பண்ணும்போது கண்டிப்பாக லைஃப் வந்து அடுத்த லெவல் போகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கள் நடுவில் வந்து நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் கொஞ்சம் புத்த பிடிக்கல, இப்போ வந்து தலையில் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புலப்படுறது வந்து எப்போதுமே கேட்டுட்டு இருக்க ஒரு டைமில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரு 100% வந்து ஒரு புரிதல், ஒரு ஆதர்ச தம்பதிகளாக எல்லோரும் இருக்காங்களான்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் லைஃப்லேயும் வந்து அதனால தான் 1-7-ஆம் அதிபதி. ஸோ இதுக்கு ரைட் அதுக்கு ராங்குன்ற மாதிரி தான ஒரு அமைப்பு தான் எப்போதுமே இருக்கும். அதனால இதில் வந்து அத்திப்புத்த மாதிரி வந்து ஒரு மோர் தென் ஒரு 85% வந்து எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியில் தான் ஓடிட்டுருக்கும். வண்டி எல்லாமே ஒரு 70-30, 65-35, 60-40 இந்த ரேஞ்சில் தான் போவோம். இதில் 50-50 தான் அதிகம், ஓகேங்களா. ஏதோ 3 நாள் சிரிப்பாங்க, 3 நாள் சண்டை போடுவாங்கன்ற ரேஞ்சில் போகிற கடவுள் மனைவி தான் ரொம்ப அதிகம். ஸோ இதில் வந்து ஆதர்ச தம்பதிங்கிறது ரொம்ப ரேர், வெரி ரேர்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரி கணவன் மனைவியுடைய உறவில் வந்து சிறக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறோம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பயிற்சி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க, வெத்தலை பார்க்க டெய்லி வந்து காலையிலையும்
நைட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெத்தலை பாக்கு போடணும். வெத்தலை பாக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து மூணு வெத்தலை எடுத்துக்கிட்டுங்க, எடுத்து கொஞ்சம் சுண்ணாமல் கொஞ்சம் பாக்கு போட்டுட்டு அப்படியே மடைக்கு சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது காலையும் இரவும் வந்து உணவு சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் தீர்வாகும், நல்ல டைஜஷன் ஆகும், நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு அந்யோன்யத்தை வந்து அது உருவாக்குங்க. ஸோ அது வந்து ரெண்டு பேரும் வந்து வெத்தலை பாக்கு போடுங்க, நல்ல ஒரு அந்யோன்யம், ஒரு என்ன சொல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து ப்ரூவன், ஓகேங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது பிரச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். யார் யாருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய டென்ஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது மூஞ்ச பார்த்து அப்படிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழல், ஒரு நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வருங்க. ஸோ இது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து கிடைப்பது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.